கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கண்டிப்பாக கனிவா. அப்பா வந்து பாய்ஸ் ஸ்கூல் ஹெச்எம், அம்மா வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் ஹெச்எம். ரெண்டு பசங்க, மூத்தவன் ஹாஸ்டலில் இருக்கான், ரெண்டாவது பையன் படிப்பில் புலி. ஆனால் அவனுக்கு ஒரு பழக்கம், எப்பவும் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பான். வீட்டில் விட்டாங்க, 10ஆம் கிளாஸ் வந்த உடனே சொல்லிட்டாங்க, நீ டிவி பார்க்கக்கூடாது. அவன் என்ன சொல்கிறான், நான் ஃபஸ்ட் ரேங்குக்கு மேலே எதாக இருந்தால் அதையும் வாங்கிடுறேன், டிவி ஏன் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறான். அல்ல இல்லை, 10ஆம் கிளாஸ்னால் டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி கனெக்ஷனை பிடிக்கிட்டாங்க. பிடிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. சாயங்காலம் திரும்பி வந்தால் அவன் டிவிக்கு முன்னால் உட்காந்த இடத்துல உட்காந்துருக்கான், காலையில் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, சாயங்காலம் டீ குடிக்கல, ஸ்கூலுக்கும் போகலை. அதிர்ந்து போனார்கள். உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரில, எது சொன்னாலும் பேசவே இல்லை. உடனே என்னை தொடர்பு கொண்டார்கள். அப்போ நான் சொன்னேன், நான் வந்து ஒரு ட்ராமா ஆடுவேன், கண்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக வண்டி எடுத்துகிட்டு போனேன். போயிட்டு டக்குன்னு போனேன், எங்கே அவன் அழக்கானா அப்படின்னேன். இந்த மூடியில் உட்காந்துருக்கான். என்னாச்சு யாராவது இவனை எதாவது பண்ணிங்களா? இல்லை, நாங்கள் டிவி, உங்களுக்கு எதாவது இருக்கா? என்ன பிள்ளை வளர்க்குறீங்க? அவன் தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறாள், அப்புறம் இதுக்கு டிவி வாங்கடா, கிளம்புடா, நீ படிக்கவே வேண்டான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டேன். கூட்டிகிட்டு போய் என் ரூமில் விட்டுட்டு, நான் என்ன வெளியே போகிறேன், இந்த ரூம் கொஞ்சம் பெருக்கி வச்சுருந்தேன். எந்த வேலையுமே செய்யலை, செய்யாதவன். அப்புறம் தூங்கினான். தூங்கும்போது சாதாரண ஒரு கஞ்சி மட்டும் செய்ய சொல்லி கஞ்சியை கொடுத்தேன். அப்புறம் காலைல எழுந்தோன்னா டாய்லெட்டு கழிவு, டேபிள்லாம் தொடச்சி வச்சிருன்னு சொன்னேன். சொல்லும்போது என்ன சொல்கிறான், நீ படிக்க ஸ்கூலுக்கு போக வேண்டாம், படித்தவெல்லாம் என்னடா கண்டுட்டான், நீ பேசாமல் ஏன் கூட இருறா, அவங்க பெரிய ஹெச்எம்மாக இருந்தாக்கா நீ பெரிய பிரின்சிபல் ஆகணுமா அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இது பண்ணுறேன். ரெண்டு நாள் கூட இருந்தான், மூணாம் நாள் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா, ஏண்டா டே, அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி நான் கூட்டு வந்திருக்கேன்டா, சும்மா கூட்டு போக முடியாதுடா, அப்போ எனக்கு எழுதி கொடு, நான் இனி எனது விருப்பம் போல் நான் வீட்டுக்கு போகிறேன், இதற்கு ஃபாதர் திசை ஜெரி பொறுப்பலன்னு எழுதி கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கொண்டே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவன் ரெகுலராக ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். அதற்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு அவன் பிரசிடெண்ட் கையில் அவார்டு வாங்கினான். இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்கான். எதுக்காக சொல்கிறேன்னா, குழந்தைகள் குழந்தைகள் தான், அவர்களோடு எப்படி அணுகி போகணும் அப்படின்னு பார்க்கணும். அவங்கள மாதிரி முரட்டுத்தனமாக இருந்திருந்தால் ஒரு பெரிய ஒரு சாதனையாளரை நாம் இழந்திருப்போம். புனித பவுலடிகளார் எபேசியருக்கு திருமுகம் 4வது அதிகாரத்தில் சொல்கிறார் பாருங்கள், உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும், கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள், அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். இப்போ பெற்றோர்கள்னா நீங்கள் எதுனாலும் செய்வீங்களா? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். பாவம், குழந்தைகள் பலகினர் என்பதற்காக நீங்கள் முரட்டுத்தனம் காட்டலாமா? கனிவு காட்டுங்கள், அவர்களை புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் தானாகவே தங்களை திருத்திக் கொள்வார்கள். எனவே இறைவன் உங்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் தந்திருக்கிறார், அதன்படி நீங்கள் குழந்தைகளை அவர்கள் பாங்கில் கண்டிப்பாக அல்ல கனிவோடு நடத்த இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.